சட்ட திருத்த மசோதாவை உடனடியாக மத்திய அரசு கைவிட வேண்டும், அதை நிறைவேற்றக்கூடாது என்று வலியுறுத்தி எஸ்டிபிஐ கட்சி தேசிய முழுவதும் இன்று எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் நகலெரிப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றது. அதனுடைய பகுதியாக தான் நமது மதுரையில் ரயில்வே அலுவலகத்துக்கு முன்பு இங்கு பேரணியோடு நகலெரிப்பு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த சட்டமானது இந்திய குடிமக்களினுடைய வாழ்க்கையையும் அவளுடைய குடியுரிமையை கேள்வி கேட்கக்கூடிய ஒரு செயலாக இன்று மத்திய அரசு அவசர அவசரமாக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றது. இதுபோன்ற சட்டங்களை பல ஆய்வு கமிட்டிக்கு அனுப்பிச்சு அதை பண்ணக்கூடிய விஷயத்தை எல்லாம் இதில் இருந்து பின்பற்றப்படவில்லை. அது உடனடியாக மத்திய அரசு இந்த சட்டத்தை கைவிட வேண்டும், அதை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றக்கூடாது என்று எல்லா அனைத்து கட்சிகளும் குரல் கொடுத்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் எஸ்டிபிஐ கட்சி இந்தியா முழுவதும் இதை எதிர்த்து பிஜேபி அரசை எதிர்த்து இந்த மசோதாவை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த நகலெரிப்பு போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது மதுரையில். மதுரை மாவட்ட தலைவர் முஜிபுர் ரஹ்மான், எஸ்டிபிஐ கட்சி.